ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் என்னென்ன நியூ திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத்துக்கு நான் அவ்வளோவா வீடியோஸ்லாம் எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது கார்த்திகை பௌர்ணமி இருக்குல்ல நம்ம ஊரில், அந்த டே வந்து இங்கே கார்த்திக் பூர்ணிமான்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோட டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:00. ஸோ நான் வந்து 3:30 எழுந்திரிச்சேன். மம்மா வந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் தூத்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எப்போல்லாம் அவங்க எழுந்திரிச்சாங்கன்னு எனக்கே தெரியல. மம்மா வந்து ட்ரெஸ் தான் உடுத்த சொன்னாங்க, ஆனால் ஜெய் வந்து சாரி சாரின்னு சொன்னனால நான் இந்த சாரீ உடுத்த வேண்டியதாக இருந்துச்சு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமாக ரெடி ஆகி வந்தாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரிவர் இருக்குது, இங்கே தான் வந்திருக்கோம். இந்த ரிவரோட பேர் வந்து சாலந்தின்னு சொல்கிறாங்க. இது வந்து பத்ரக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், திரும்பவும் இதில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கார்த்திக் பூர்ணிமா, அதாவது நம்மளோட முருகனுக்காக இங்கே வழிபடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ நம்மளோட முருகன் தான் இங்கே வந்து கார்த்திகேயன் சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க, இங்கே வந்து கார்த்திகேயன் பேர் சொன்னால் தான் தெரியும், முருகன் சொன்னால் அவ்வளோவா தெரியல. ஸோ அவருக்காக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னன்னா, இந்த மாதிரி போட் மாதிரி இருக்கும், அதை வாங்கி அதில் வந்து பூஜை பண்ணி நம்ம ஆற்றுலேயோ இல்லை குளத்துலையோ போய் விடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு அந்த ஆற்றுக்கு வந்தது இந்த இதை விடுறதுக்கு தான். ஸோ இந்த ரிவர் வந்து ஃப்ளைஓவர் கீழே இருக்குது. ஸோ இங்கே வந்து சூப்பராக இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி ரங்கோலிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போன டைம் ஏர்லி மார்னிங்னால அவ்வளோவா ரஷ் இல்லை. ஸோ இந்த போட்டில் வந்து நடுவில் தெர்மாக்கோல் வச்சுருக்கனால தண்ணிக்கு உள்ளே போகாது. ஸோ இது மேலே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூவு, வெத்தலை பாக்கு, அப்புறமா அகர்பத்தி, கேண்டில், இதெல்லாம் வச்சு தான் இதில் அனுப்பணும். ஸோ இது ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொன்று வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய அம்மா அப்பா ஃபேமிலிக்கும் சேர்ந்து 2 விட்டேன். ஸோ இந்த மாதிரி ரிச்சுவல் எல்லாம் நம்ம ஊர் சைடு இல்லை அவ்வளோவா. காவேரி இந்த பக்கம் இருக்கிறவங்க, தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவங்களா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக இதில் ஒரு 1 ருபி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் விடுறதுக்கு போயிட்டோம். கியூட்டாக இது போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த பீகாக் டிசைனில் வந்து அந்த ஒரு ரெக்கை மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. அது வந்து தர்மாக்கோலில் அப்படி ஒட்டி வச்சுருக்காங்க ஜஸ்ட், அதனால் உள்ளே வச்சோடனே ரிமூவ் ஆகிட்டு வந்துச்சு. ஸோ அப்புறம் இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, ஃபுல் மூன் டே. ஸோ ஃபுல் மூனை பார்க்குறதுக்கு ஸோ மார்னிங் சூப்பர் வைபாக இருந்துச்சு. அவ்வளோ எந்திரிச்சு ரெடியாகி வந்த ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் சொன்ன ரங்கோலிலாம் இதுதான். இந்த மாதிரி கியூட்டாக சின்ன பசங்கள்லாம் ரங்கோலி போட்டிருந்தாங்க, வெல்கமிங் பண்ணுற மாதிரி. அப்புறம் மேலே வந்து என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி துளசி மாடத்தில் வந்து ரங்கோலி போட்டு அதுவும் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்க போகும்போது வந்து ஹரிபரியாக போனனால அதெல்லாம் எடுக்கல, வரும்போது ஜெய் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க.
ஸோ இப்போ வந்து சிவன் சனீஸ்வரர் கோயில் போயிட்டு அப்புறம் ஒரு ஜெகநாத் சிவன் கோயில் போயிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 5:00 ஆயிடுச்சு. ஸோ 5:00 நல்லா பிரசாதம் ஹாட் ஹாட்டாக கொடுத்தாங்க, அது சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கோயில் போயிட்டு திரும்ப வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்துக்குள்ள விட்டதை போய் பார்க்க போகிறோம். பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. சூப்பரா போயிட்டு இருக்கு. பக்கி யாரியோ யாரியோ யாரியுமே காலையில் எந்திரிச்சோடனே ரங்கோலி போடலை, டைம் இல்லாதனால நான் போயிட்டு வந்து இப்போ 5:30 ஆகுது. இப்போ தான் நான் ரங்கோலி போட்டுட்ருக்கேன். ரொம்பவே வெளிச்சமாக தெரியும், ஆனால் இங்கே வந்து சீக்கிரமாக விடிஞ்சிரும்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ நான் வந்து ரங்கோலி போட ஸ்டார்ட் பண்ணோன்னே மம்மா வந்து குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பூரி அப்புறமா டனி பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு கறி பண்ணியிருந்தாங்க. बंधन की मेरा माही आया वे सोना बनके, दिल विच मेरे वसदा तू ही रवा में तेरे बनके। बंधन की मेरा माही आया वे सोना बनके, दिल विच मेरे वसदा तू ही रवा में तेरे बनके। मेरी रूह दी तुलो माहिया, मेरी रूह दी तुलो Thank you.